கவிதை பேழை இரட்டுற மொழிதல் சந்த கவிமணி தமிழழகனார். இரட்டுற மொழிதல் என்பது இரண்டு பொருள்பட பாடுவது இரட்டுற மொழிதல். இங்கு நமக்கு கடலை தமிழோடு ஒப்புமைப்படுத்தி தமிழும் கடலும் இரண்டும் ஒரே பொருளில் படுமாறு இந்த பாடலை சந்த கவிமணி தமிழழகனார் எழுதியுள்ளார். நுழையும் முன் விண்ணோடும் முகிலோடும் உடுக்கலோடும் கதிரவனோடும் கடலோடும் தமிழ் இணைத்து பேசப்படுகிறது. இவற்றுக்குள்ள ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கு உண்டு என போற்றப்படுகிறது. தமிழ் கடலோடு ஒத்திருத்தலை இரட்டுற மொழிவதன் மூலம் அறிகையில் அதன் பெருமை ஆளப்படுகிறது, விரிவுபடுகிறது. இரட்டுற மொழிதல் ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். இதனை சிலேடை அணி என்றும் அழைப்பர். செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதுவே இரட்டுற மொழிதலுடைய நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள டெஃபினிஷன். அணி என்றாலும் இதே டெஃபினிஷனை தான் நம்ம எழுதுகிறோம். செய்யுளில் வந்து நம்ம இந்த பாடல் இரட்டுற மொழிதல் அணியில் பயின்று வந்துள்ளது என்பதை நம்ம அறிவதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் இந்த பாடல். நூல்வெளி புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலிலிருந்து இந்த பாடல் எடுத்தாளப்பட்டுள்ளது. தனிப்பாடல் திரட்டு என்பது சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். இவருடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம். இவருக்கு மக்கள் அவருடைய தமிழ் புலமையையும் தமிழ் பாடும் கவி பாடும் ஆற்றலையும் வைத்து சந்த கவிமணி என்றும் தமிழழகனார் என்றும் சிறப்பித்து அழைத்திருக்கிறார்கள். இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். பாடலுக்கு செல்வோம். ஆழிக்கு இணை. ஆழி என்பது எதை குறிக்கக்கூடியது? கடலை குறிக்கக்கூடியது. ஆழி என்பதன் பொருள் கடல். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர்காக்க ஆழிக்கு இணை கிடந்தே தமிழ் ஈண்டு. தனிப்பாடல் திரட்டு. தனிப்பாடல் திரட்டில் உள்ள இந்த பாடலை சந்த கவிமணி தமிழழகனார் பாடியுள்ளார். இப்பொழுது இந்த ஒரு 4 வரிகளை உடைய இந்த பாடல் தமிழுக்கும் கடலுக்கும் இரு பொருள் தருமாறு ஒவ்வொரு வரியும் இரு பொருளில் அமைந்துள்ளது. பார்ப்போம். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால். முத்தமிழ் என்பது தமிழை பொறுத்தவரையில் இயல், இசை, நாடகம் என்ற மூன்றையும் குறிக்கக்கூடியது. அப்போ முத்தமிழ் என்னென்ன இயல் இசை தமிழ் என்ன செய்ய இயலாகவும் இசையாகவும் நாடகமாகவும் தமிழை வளர்த்துள்ளது. துய்ப்பதால் என்றால் கற்பது அல்லது தருதல் என்ற பொருள். முச்சங்கம் இது தமிழை வந்து 3 சங்கம் வைத்து வளர்த்தார்கள் என்று நாம் படித்துள்ளோம் இல்லையா? முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். இந்த 3 சங்கங்களையும் தமிழ் என்ன செய்திருக்கு? பார்த்திருக்கிறது. மெத்த வணிகளமும் மேவலால். மெத்த வணிகளம் முதல் லைனை ஆழிக்கு வந்து சொல்லாமல் இருந்தாச்சு. முத்தமிழ் அப்படிங்கிறது ஆழிக்கு வரும் பொழுது முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் என்றும் என்ற பொருளிலும் முச்சங்கம் கண்டதால். 3 வகையான சங்குகளை கடல் என்ன செய்து அதற்குள் வைத்துள்ளது. இப்போ முத்தமிழ் என்பது முத்தினை ஆழ்ந்து அமிழ்ந்து எடுத்தல். முச்சங்கம் என்பது 3 வகையான சங்குகளை கடல் வைத்துள்ளது, தன்னுள் வைத்துள்ளது. அந்த சங்குகள் என்னென்று பின்னாடி பார்க்கலாம். இப்போ வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம் என்ற 3 வகையான சங்குகள் கடலில் இருந்து நமக்கு கிடைக்கின்றது. அப்போ 2வது வரி மெத்த வணிகளமும் மேவலால். மெத்த வணிகளமும் மேவலால் அப்படின்றது 50 காப்பியங்களை அணிகலன். தமிழுக்கு அணிகலனாக இருப்பது எது? 50 காப்பியங்களை தான் அணிகலன்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கும் பொழுது 50 காப்பியங்களையும் அணிகலனாக பெற்றுள்ளது தமிழ் அப்படிங்கிற பொருளில் மெத்த வணிகளமும் மேவலால் என்று தமிழுக்கு பொருளாகவும், கடலுக்கு என்ற முறையில் பார்க்கும் பொழுது மெத்த என்பது பெரிய நிறைய வணிக கப்பல்கள். களம் என்பது வணி என்பது வணிகத்தை, களம் என்பது
கப்பலையும் குறிக்கக்கூடியது. நிறைய பெரிய அதிகமான கப்பல்களை தன் துறையில் கொண்டது என்ற பொருளிலும் அமைந்துள்ளது இந்த வரி. நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க. நித்தம் என்பது தொடர்ந்து அந்த சங்கத்தவர் காக்க என்பது தமிழை சங்கம் வைத்து அதில் வந்து தேவையில்லாத தவறான பாடல்களை எல்லாம் அரங்கேற்றாமல் நல்ல பாடல்களையும் இனிமையான இலக்கண பிழை இல்லாத பாடல்களையும் அரங்கேற்ற வேண்டும் என்பதற்காக, தமிழை காக்க வேண்டும் என்பதற்காக சங்கப்பலகையில் அமர்ந்து சில புலவர்கள் அமர்ந்து என்ன செஞ்சாங்க, தமிழை வளர்த்தார்கள், தமிழை காத்தார்கள், தவறான பாடல்களை எல்லாம் நீக்கி நல்ல பாடல்களை புலமையான நல்ல புலமையுள்ள புலவர்களுடைய பாடல்களை அரங்கேற்றம் செய்து வெளியிட்டார்கள் என்றதுதான் நித்தம் அணைகிடந்தே சங்கத்தவர் என்ன செஞ்சாங்க, தமிழை காத்தார்கள் அப்படின்ற பொருளில் தமிழுக்கும் கடலுக்கு வந்து நித்தம். அடிக்கடி என்ன செய்து இந்த கலை கடல் அலையை உருவாக்கி தன்னுள் இருக்கும் சங்கை வெளியே தள்ளாமல் நித்தம் அணைகிடந்தே அந்த சங்கை வந்து என்ன செஞ்சது காக்குது, அலை மூலம் சங்கு வெளியேறாமல் அந்த மூன்று வகையான சங்குகளும் வெளியேறாமல் தடுத்து நிறுத்தி காக்கிறது என்று இந்த கடலுக்கும் தமிழுக்கும் இணையாக இணைத்து இந்த பாடல் பாடப்பட்டுள்ளது. ஆழிக்கு இணை கிடந்தே தேன்தமிழ் ஈண்டு. ஆழிக்கும் கடலுக்கும் இணையாக இப்பாடல் பாடப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. சொல்லும் பொருளும் துய்ப்பது கற்பது தருதல் என்ற இரு பொருளிலும், மேவலால் பொருந்துதல் பெறுதல் என்ற இரு பொருளிலும் அமைகிறது. பாடலின் பொருள் தமிழ். தமிழுக்கு என்ன பொருள் இந்த நான்கு வரிகளும் தமிழுக்கு என்ன பொருள் தருகின்றது, கடலுக்கு என்ன பொருள் தருகின்றது என்றதை பார்ப்போம். தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. சொன்னேன் அல்லவா முன்பு, முதல் இடை கடை ஆகிய மூன்று சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலனாக பெற்றது. சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. அடுத்து கடலுக்குள்ள பொருள். கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது. வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம் ஆகிய மூன்று வகையான சங்குகளை தருகிறது. மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது. தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. இப்பொழுது நான் சொன்ன பொருள் வந்துள்ளது அல்லவா, இரண்டும் தமிழுக்கும் கடலுக்கும் இணையாக கூறப்படுகிறது. நமக்கு பாடப்புத்தகத்தில் பின்பகுதியில் பாடல் அடியை தமிழுக்கு எவ்வாறு பொருந்துகிறது, கடலுக்கு எவ்வாறு பொருந்துகிறது என்று கூறப்பட்டுள்ளது. முத்தமிழ் என்ற வார்த்தை தமிழை பொறுத்தவரையில் இயல் இசை நாடகம் என்றும், கடலுக்கு முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் என்ற பொருளிலும் வந்துள்ளது. முச்சங்கம் முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களை குறிப்பிடுகிறது. தமிழை பொறுத்தவரையில் முச்சங்கம் என்பது முதல் இடை கடை. கடலை பொறுத்தவரையில் மூன்று வகையான சங்குகள் தருதல் என்ற பொருளில் அமைந்துள்ளது. மெத்த அணிகலன் மெத்த பிளஸ் அணிகலன். தமிழுக்கு மெத்த அணிகலன்னா என்ன சொன்னேன், ஐம்பரும் காப்பியங்களை சொன்னேன். இப்போ கடலுக்கு மிகுதியான வணிக கப்பல்களை கூறுகிறது. சங்கத்தவர் காக்க, சங்க பலகையில் இருந்து சங்க புலவர்கள் காத்தமை. சங்க பலகைன்னா அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய சங்கத்தில் முதல் இடைக்கடை மூன்று சங்கங்களிலும் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, தமிழை காத்தார்கள், நல்ல பாடல்களை தந்து காத்தார்கள் என்று குறிக்கிறது. கடலை பொறுத்தவரையில் நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை தன்னுள் வைத்து காத்தல் என்ற பொருளில் அமைந்துள்ளது. இப்பொழுது இது மாதிரி இரண்டு பொருள் படக்கூடிய பாடல்களை தந்துள்ளதால் இது இரட்டை மொழிகள் அணிக்கும் இந்த பாடல் பொருந்தக்கூடியதாக அமைகிறது. இப்பொழுது ஐம்பெருங்காப்பியங்கள் என்பது இந்த பாடலில் நமக்கு வர அணிகலன்களாக கூறப்படுகிறது அல்லவா, அதனால் அதை எழுதியுள்ளேன் பாருங்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இவை ஐந்தும் தான் ஐம்பெரும் காப்பியங்கள். இந்த ஐம்பெரும் காப்பியங்கள் அன்னை மொழியே என்ற வாழ்த்து பகுதியிலும் இடம்பெறும். என்னென்ன இடம்பெறும், சிலப்பதிகாரமோ மணிமேகலை மட்டும் அதில் வந்திருக்கும். அந்த மீதி இருக்கக்கூடிய மூன்று ஐம்பெரும் காப்பியங்கள் என்ன என்று நமக்கு வினாக்கள் உள்ளது. என்னவென்றால், இந்த அன்னை மொழியில் இடம்பெறக்கூடிய சிலப்பதிகார மணிமேகலையை தவிர்த்து மீதமுள்ள ஐம்பெரும் காப்பியங்களை குறிப்பிடுக என்று ஒரு வினா நமக்கு புக் பேக்கில் இடம்பெற்றுள்ளது. அப்போ நம்ம இந்த ஐந்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும், புத்தகத்திலும் குறித்து கொள்ள வேண்டும். அடுத்து எட்டு தொகை நூல்கள், பத்து பாட்டு நூல்கள்.
எட்டு தொகை நூல்கள் என்பது எட்டும் பத்து பாட்டு நூல் என்பது பத்து வகையாகவும் நமக்கு கூறுகின்றன. இவை இரண்டும் சேர்ந்தது பதினெட்டு. பதினெண் மேற்கணக்கு நூல்கள். அந்த நமக்கு அன்னை மொழியில் கூறப்பட்டுள்ள நற்கணக்கே என்பது எட்டு தொகை இன்னரும் பாப்பத்தே என் தொகையை. என் தொகையை என்பது எட்டு தொகையை குறிக்கிறது. இன்னரும் பாப்பத்தே என்பது பத்து பாட்டை குறிக்கக்கூடியது. இதில் என் தொகையே என்றது புறநானூறு, குறுந்தொகை, நற்றிணை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், அகநானூறு, கழித்தொகை ஆகிய எட்டு பாடல்களையும் குறிப்பிடுகிறது. இது நமக்கு வினா பின்னாடி இருக்குது. இந்த வினாவை வந்து நாம் எழுதுவதற்கு இதை படித்து கொள்ள வேண்டும். பத்து பாட்டு நூல்கள். திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, மலைப்படுகடாம், இதற்கு இன்னொரு பெயர் கூத்தராற்றுப்படை, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, பட்டினப்பாடை, இந்த பத்து பாடல்கள். பத்து பாடல்களில் மூன்று பாடல்கள் நமக்கு பின்னாடி பாடல் பாடமாக வந்துள்ளது. அதனால் நம்ம வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து ஐந்து பாடல்கள் ஆற்றுப்படை பாடல்களாக உள்ளது. இந்த ஆற்றுப்படையை பற்றி பின்னாடி ஆற்றுப்படைனா என்றால் என்ன, அது எத்தனை வகை நூல்களாக வருது என்பதை மலைப்படுகடாம் பாடல் மூலம் நாம் பின்னாடி அடுத்த லசங்களில் பார்ப்போம். இப்போ நமக்கு கொஷின் சொல்லி பார்க்கும் பொழுது ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்ன, எட்டுத்தொகை நூல்கள் என்னென்ன, பத்து பாட்டு நூல்கள் என்னென்ன, அன்னை மொழியே, அன்னை மொழியே பாடலை மனப்பாடம் செய்து எழுதி பார்க்க வேண்டும். அதன் பாடலை பாடலின் பொருளை மதிப்பெண் ஐந்து மதிப்பெண்ணுக்கு கேட்கப்படும். பாடலின் பொருள் ஃபுல்லாக படிச்சிருக்கணும். இரட்டுற மொழிதல், இரட்டுற மொழிதலை பொறுத்தவரையில் பாடலின் பொருளை படித்திருக்க வேண்டும். நமக்கு இது மனப்பாட பாடல் அல்ல, அதனால் பாடலின் பொருள் சொல்லும் பொருளும் படிக்க வேண்டும். இந்த அட்டவணையை படித்துக் கொள்ள வேண்டும். இரட்டுற மொழிதல் என்றால் என்ன, அதற்கு வழங்கப்படும் சிலேடை என்ற இன்னொரு பெயர், இவையெல்லாம் படித்துக் கொள்ள வேண்டும். நூல் வெளியிலையும் படிக்க வேண்டும். நூல்வெளி ஒரு மதிப்பெண் வினாக்களில் கேட்கப்படும். நன்றி மாணவர்களே.